அதிபதிகளுடைய தன்மைகள்ல வந்தாச்சு, அது முடிஞ்சிருக்கும். அடுத்து ஒவ்வொரு பாவ அதிபதிகளை வச்சு எப்படி பலன் சொல்றது, அதாவது ஒரு ஜாதக பலன்களை இரண்டு விதமாக சொல்லலாம். ஒண்ணு அந்த கிரகங்களை வச்சு சொல்லலாம். கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் கிரகங்கள், சூரியன் சந்திரன் செவ்வாய். நம்ம தந்தையை பத்தி ஒரு விஷயம் எடுக்கணும் அப்படின்னா எதை ஆய்வு பண்ணலாம், தந்தை குறிப்பிட கிரகம் சூரியன், சூரியனுடைய நிலையை வச்சு ஆய்வு பண்ணலாம். இதை இன்னொரு மெத்தடாலஜிலையும் பண்ணலாம். இது கிரக ரீதியான ஆய்வு, இது கிரக ரீதியான ஆய்வு. எது கிரகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்றது கிரக ரீதியான ஆய்வு, புரியுதுங்களா? இதுல பாவக ரீதியான ஆய்வுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? பாவக ரீதியான ஆய்வு. என்ன பாவக ரீதியான ஆய்வுனா, தந்தை குறிப்புடைய பாவம் என்னன்னு பார்க்கலாம். தந்தை குறிப்புடைய பாவம் என்ன? எது தந்தை குறிப்புடைய பாவம்? எத பாவம்? தந்தை குறிப்புடைய பாவம் லட்சணமா ஒன்பதாம் பாவம், புரியுதா? அப்ப ஒன்பதாம் பாவமானது யாரை குறிகாட்டுவதாக இருக்கிறது? தந்தையை குறிகாட்டுவதாக இருக்கிறது. அப்போ இந்த சூரியன் ஆய்வு பண்ணும்போது என்ன பலனை கொடுக்கிறானோ அதே பலனை ஒன்பதாம் பாவமும் அதன் அதிபதியும் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம ஜாதகம் பலன் சொல்றது கரெக்ட். புரியா இல்லையா? புரியா புரியலையா? இப்ப ஒன்பதாம் அதிபதி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிதுன நகரம்னு வச்சுக்கோங்க. மிதுன நகரம்னா ஒன்பதாம் அதிபதி யாரு? மற்றும் சனி கிரகத்தை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான விஷயம் டபுள், அதாவது கிரக ரீதியான ஆய்வு செய்யும் போது ஒரு சர்க்கம், பாவக ரீதியாக ஆய்வு செய்யும் ஒரு சர்க்கம் கிடைக்குது. இந்த ரெண்டு ரிசல்ட் தேடி ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்ற பலன் கரெக்ட். இது தேடி ஆகலைன்னா ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு. இது ரெண்டு தேடி ஆயும் சரியா பலன் இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடிய ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லை சொல்றவரு நம்மளோட உண்மையை சொல்லாம மறைக்கணும். ரெண்டே கான்செப்ட் தான், புரிய புரியலையா? அப்போ இந்த ரெண்டு ரீதி ஆய்வு, ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்றீங்கன்னா என்ன பண்ணணும், ஒன்னு காரக கிரக ரீதி ஆய்வு பண்ணணும், இன்னொன்னு பாவக ரீதியான ஆய்வு. பாவக ரீதினா ஒன்பதாம் பாவம் இருந்தே பார்த்து போன பருவத்தை படிச்சிருக்கீங்க, ஒன்பதாம் பாவத்தில் நாகூர்த்தி எது தீய கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமா தானே? அப்ப தீயகரைகள் இருந்தா அந்த பாவம் பாதிப்படைகிறது, அந்த தந்தையுடைய உறவுகளை பாதிப்படைய ஒப்புதல் இருந்தா அப்படின்னு சொல்லுவோம். அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த அதிபதி கிரகத்தையும் எடுத்து ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். அதிபதி யாரு? ஒன்பதாம் பாவத்தினுடைய மிதுன லக்னத்துக்கு யார் அதிபதி? ஒன்பதாம் அதிபதி சனி. மிதுன லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி. அப்போ தந்தையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒன்பதாம் பாவத்தையும் ஆய்வு செய்யணும், சனி கிரகத்தையும் ஆய்வு செய்யணும். இது கொடுக்குற ரிசல்ட் பாவம் ஆய்வு செய்யறதுனால வரக்கூடிய ரிசல்ட். இந்த தந்தை குறிப்புடைய காரக கிரகமான சூரியனை வைத்து ஆய்வு செய்தால் அது காரக கிரக ஆய்வு. இந்த ரிசல்ட்டும் இந்த ரிசல்ட்டும் டேரி ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜாதகத்தை சொல்லும் பொழுது காரக கிரகமும் அதே ரிசல்ட் தான் சொல்லுது, பாவக ரீதியா ஆய்வு பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் சொல்லுது. இருக்கணும். இது இல்லைன்னா எங்கேயோ பிள்ளைங்க இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சனி லக்னத்தில் சனி சனி மூன்றிருக்கேது மூன்றிருக்கேது இல்ல என்ன சொல்லியது நேசத்தில் அந்த ராசி சொல்லியா சொல்றோம். கழகத்தில் செவ்வாய் கழகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் சிம்மத்தில் சந்திரன் கண்ணியில் சூரியன் புதன் என்ன பண்ணா முதல்ல ஒன்பது கிரகங்கள் இருக்கா செக் பண்ணணும். ஜாதகம் எழுதி கொடுத்தாலும் சரி ஜாதகத்தை ஆய்வு பண்ணாலும் சரி நம்ம என்ன பண்ணணும், முதல்ல
ஒன்பது கிரகங்கள் இருக்கானு முதல்ல செக் பண்ணுங்க. நிறைய பேர் மறந்துடுவாங்க, நிறைய பேர் போடாமே விட்டுருவாங்க மறந்துட்டு அவசரத்துல. அப்ப நீங்க சொல்லக்கூடிய படங்கள் தப்பா போயிடும். அப்போ முதல்ல ஒரு ஜாதகர் என்ன பண்ணணும், ஒன்பது கிரகங்களும் முதல்ல இருக்காங்க ஜாதகர் கேட்பாங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு எட்டு, அது மட்டும் இல்லாம லக்கணத்துல இருந்தா கிரகங்கள் அழைச்சிக்குவாங்க. லக்கணத்துல இருந்தா கிரகங்கள் அடைக்கணும். முதல்ல நேசம் பொழுது நேசர் கால புருஷன் எடுக்கும் போது நேசத்துல இருந்து சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு குழ ஒரு லக்கணம்னு வந்துச்சுன்னா லக்கணத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க, கிரகங்களை ஒன்றன் பின் ஒன்றாக எழுதிட்டு வரணும். புரியுதா புரியா? ரைட். அப்போ இவருடைய கும்பலக்கணம், அப்ப கும்பலக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவம் யாரு? ஒன்பதாம் பாவம் குலாம். அப்படிதானே? தந்தைக்குரிய காரகரம் சூரியன்றது எந்த ஜாதகத்திலையும் மாறாது. ஆனால் இந்த ஒன்பதாம் பாவம் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்துடைய லக்னத்தை பொறுத்தும் மாறுதல் பெறும். இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ கும்ப லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் வந்து எந்த ராசியில் விடுது? துலாம் ராசியில் விடுகிறது. துலாம் ராசியினுடைய அதிபதி யாரு? அப்போ தந்தையுடைய ஸ்டேட்டஸ் அந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னு சூரியனை வச்சு செக் பண்ணணும், இல்லைன்னா யாரை செக் பண்ணணும், சுக்கிரனை வச்சு செக் பண்ணணும், இல்லைன்னா ஒன்பதாம் பாவத்தை வச்சு செக் பண்ணணும். புரியுதா? அப்ப விதிகள் எல்லாமே ஒண்ணுதான். என்ன சொல்லியிருக்கோம், ராகு கேதுவோடு சேர்க்கை பெறக்கூடாது எந்த கிரகமே. அதாவது சூரியனோ அல்லது சுக்கிரனோ ரெண்டு பேருமே ஆகக்கூடாது ராகு கேதுவோட சேர்க்கை. புரியுதா? போய் அப்படி சேர்ந்திருந்தாங்கன்னா வடங்கள் தலைகளாக இருக்கும். ராகுவோட சேர்க்கை பெறும் பொழுது பிரிவை கொடுக்கிறோம். சீரனை கொடுத்து, சீரணத்தை கொடுத்து, பிரம்மாண்டத்தை கொடுத்து பிரிவை ஏற்படுத்தினோம். ராகுவோட சேர்ந்த கேதுவோட சேரும் பொழுது சேர்ந்திருந்தாலும் ஒரு சுருக்கத்தை கொடுத்து, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம விரக்தியான மனநிலையை கொடுத்து, ஒரு ஏதோ இருக்கும் அப்படின்ற மாதிரியான விலை கொடுக்கக்கூடிய ஒரு அந்யோன்யத்தையோ ஒரு இதையோ கொடுக்காது. புரியுதுல இல்லையா? அதே மாதிரி தந்தையுடைய காரணத்தோடு தூங்கிட்டே ஒரு கேதுவோட இருந்தா ராகுவோட இருந்தா பிரிந்து வாழக்கூடிய ஜாதகத்துக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா ராகு கேது கொடுக்குற பலன் இருந்தான். ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை குறிக்கிறார், வெளியூர் வெளிநாடு பயணங்களை குறிக்கிறார், வெளியாட்கள் படிச்சிருப்பீங்க. ராகு கேது பிரிவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. கேது என்பது சுருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. எந்த கிரகமாக இருந்தாலும் ராகு கேதுவோட இணைந்தா ராகுவோட சேர்ந்தா குறிச்சிடும், கேதுவோட சேர்ந்தா சுருக்கியும். ரெண்டுமே ஜாதக கிரகத்தை கொடுக்கக்கூடியது, பலவீனத்தை கொடுக்கக்கூடியது, அது உறவு நிலைகளை பாதிப்படையக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் காரக கிரகமான சூரியனோ அல்லது பாவமான ஒன்பதாம் பாவம் குலாம் ராசியிலேயோ அல்லது அதிபதியான சுக்கரனோட ராகு கேது இணைப்பட்டு கூடாது. முதல்ல பாவத்தை மட்டும் பார்த்து போனாறு மாசத்துல ஒன்பதாம் பாவத்துல ராகு கேது இருந்தா பிரச்சனை அப்படின்னு. இப்ப என்ன பண்றோம், மூன்று விதமா செக் பண்ண போறோம் தந்தையுடைய காரகத்தை. முதல்ல சூரியன் கிரகம், இது கிரக ஆய்வு, இது என்ன ரிசல்ட் இருந்ததோ அதை இதுவும் பண்றோம். பாவக ரீதியான ஆய்வு, பாவகத்தில் ராகு கேது கிரகம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு மூன்று பாவங்களுமே ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கொடுத்து தீய பாவங்களாக வரையறுக்கப்படுகிறது. அப்ப தீய பாவ அதிபதிகள் அங்க இருக்கக்கூடாது. எங்க ஒப்புல இல்லைன்னா சுக்கிரன் தீய பாவத்தில் இருக்கக்கூடாது. தீய பாவம் எது? ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள். ஆறுனா என்ன கொடுக்கும், நோய் எதிரி கடன்கள் பிரச்சனைகள் தொல்லைகள் சின்ன சின்ன கோரிக்கை சில கொடுக்கும். எட்டுனா நீண்டகால பிரச்சனைகள் விபத்துகள் தேவையில்லாத குழப்பங்கள் கோர்ட்டு கேஸ்னாலையும் ஆனால் நீண்ட கோர்ட்டுக்கு நீண்ட நாட்களுக்கு வரும். புரியுதுங்களா? பனிரெண்டுங்கிறது நிறையத்தை கொடுத்துரும், நிறையத்தை கொடுத்து பிரிச்சு வச்சிடும் எல்லாத்தையும். அதனால இந்த மூன்று கிரகங்களோடு சேர்ந்தா பலன் இதுதான். புரியுதா புரியலையா? இதை புரிஞ்சுக்கங்க. ஆறாம் அதிபதி யாரா இருந்தாலும் சரி, அது குருவாக இருந்தாலும் சரி, சந்திரனா இருந்தாலும் சரி, சுக்கரனா இருந்தாலும் சரி, ஆறாம் அதிபதியாகவோ எட்டாம் அதிபதியாகவோ பன்னெண்டாம் அதிபதியாகவோ வந்துருச்சுன்னா என்ன சொல்லணும், அவர்கள் தீமை கொடுக்கக்கூடியவர்கள், பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்கள், நீண்ட கால முறையில் கொடுக்கக்கூடியவர்கள், நீண்ட கால பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்கள், இன்னமில்லாத வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர்கள், பன்னெண்டாம் அதிபதியா வந்தா கயத்தை கொடுக்கக்கூடியவர்கள், பிரித்து வைக்கக்கூடியவர்களை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அவர் சொல்லணும். அப்ப ஒரு ஜாதகத்துல கெட்டவங்கன்னா அஞ்சு பேர் இருக்கு, அஞ்சு கிரகம் இருக்கு. என்னென்ன கிரகம்? ராகு, கேது, ஆறு, எட்டு, பன்னிரெண்டு அதிபதிகள். சனி செவ்வாய் கிடையாது, இது அடுத்து அட்வான்ஸ் ஸ்டேஜ். சனி செவ்வாய் வந்து நல்லவனா வந்தா நல்லவன், கெட்டவனா வந்தா ரொம்ப கெட்டவன். புரிஞ்சு போச்சு? அவ்வளவுதான். அதான் நான் சொன்னேன், சுக்கிரனோ சந்திரனோ குருவோ யாரா இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியா வந்துட்டாலே அவன் கெட்டவன் தான். புரியுதா? ஆனால்
சனியும் செவ்வாயும் நல்ல பாவங்களுக்கு அதிபத்தியம் பெற்று நல்லா வந்துருச்சுன்னா அவரும் நல்லவராக உருவாகிறார்கள். சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் இல்லையா, சேற்றுல செந்தாமரை முளைக்கிறார் இல்லையா, அது மாதிரி அவன் இரவு கெட்டதா இருந்தாலும் நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்லது கொடுப்பான் ஜாதகம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் நல்லவன் யாரும் கெட்டவன் யாருன்னு மாறுபடும். ராகுக்கு எது மாறாது, 6, 8, 12 அதிபதிகள் மாறுவார்கள். அப்ப ஒரு ஜாதகத்தை பொறுத்துதான் நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் கணக்கு எடுத்துக்கணும். ஐயா கட்டத்தை அப்புறம் போடணும் எவனைங்க புரியலையா, இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ திருப்பி ஆய்வுகள் எடுக்க போறோம். முதல் விதி சூரியன், அதாவது சூரியன் கிரகத்தை ஆய்வு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் விதி ராகு கேதுவோ நினைவுறக்கூடாது. ராகு இங்க இருக்காரு, கேது இங்க இருக்காரு, பிரிவு என்ன பண்ணல, ஒன்னா சேரல. அப்ப பரவாயில்ல, ராகு கேது கூட சேரல, பரவாயில்ல, கார கிரகம் முதல் தரமா பாதிப்படையில அப்படின்னு சொல்றோம். இரண்டாம் தரமா என்ன சொல்றோம், 6, 8, 12 பாவங்களிலோ அல்லது 6, 8, 12 அதிபதிகளிலோயோ சேர்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்றோம். புரியுதா புரியலையா, புரியுதா. இப்ப பார்த்தா முதல்ல 8 பாவத்துல இருக்கார் சூரியன், 8 சூரியன். அது மட்டும் இல்ல, 8 அதிபதியோடு சேர்க்கை. யார் 8 அதிபதி? 8 அதிபதி புதனோடு சேர்க்கை. என்ன கொடுத்தது, 8 பாவத்திலே உட்கார்ந்து 8 அதிபதியோடையும் சேர்க்கை பெறுவதால் தந்தையுடைய காரியத்துவம் பாதிப்படைகிறது. தந்தையால் பிரயோஜனங்களை, தந்தையால் பிரச்சனைகள், தொல்லைகள், தந்தையுடைய சொத்துக்களால் பிரச்சனைகள், அரசாங்கத்தால் வரக்கூடிய சூரியன் அரசாங்கி குறிக்கலாம், அரசாங்கத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் ஜாதகம் அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். தந்தைக்கும் ஒருவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, எப்பவுமே ஒரு ஒத்து போகாத ஒரு நிலை இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இது அதிகமாக போச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை விளங்கங்களையும் ஏற்படுத்தும். அப்ப தந்தையுடைய காரக கிரகமான சூரியன் பாதிப்படைந்திருப்பதால் தந்தை தந்தையுடைய உறவுகள் இவருக்கு சிறப்பில்லை. அது எச்சம் காட்டுறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஒன்று வழக்குகள், தேவையில்லாத விளங்கங்களை கொடுக்குறோம். புரியா புரியலையா, புரிந்து கொள்ள முடியாதா? அப்போ 8 சந்திரன் 8 அதிபதியோடு சேர்க்கை பெறும் பொழுது பாதிப்படைகிறார். அஷ்டமத்தில் இருந்தாலே நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால தொல்லைகள், ஒத்து போகாத ஒரு நிலை, எதிர்மறையான குணங்கள், மாறுபட்ட முடிவுகள், இதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாத்தையும் தந்தையால் அல்லது அரசாங்கத்தால், தந்தையுடைய உறவுகளால், தந்தையுடைய சொத்துக்களால் ஜாதகர் அடைவார் அப்படின்னு சொல்றோம். இப்ப காரகிரகத்தோட சிறப்பு தான் வந்துருச்சு. புரியுதா புரியலையா, காரகிரகத்தை ஆய்வு செய்யும் போது 8 கூட சேர்க்கை. 8 அஷ்டமம், எல்லாம் பிரச்சனை வில்லங்கம், நீண்டகால நோய்கள், நீண்டகால பிரச்சனைகள் எல்லாமே. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போய் சொல்லணும்னா சூரியன் பவன் யாரை குறிக்கிறவன், இதயத்தை குறிக்கக்கூடியவன். சூரியன் குறிக்கக்கூடிய பாகம் இது இதயம். இந்த இதயத்தை குறிக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்துல போய் உட்கார்ந்து அதோ அறிந்துள்ள சேர்றதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த அழுத்த நோய்கள், இரத்தம் பலவீனம் அடைதல், இதயம் பலவீனம் அடைதல், இதுக்காக முன்னாடி மாத்திரை சாப்பிடக்கூடிய நிலையை பிற்காலத்தில் இறைவன் அந்த ஒரு ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஜாதகருடைய எதிர்ப்பை பெற்றவர் சூரியன், அவர் 8 இடத்துல உட்கார் நீண்ட கால நோய்களை கொடுத்து ஜாதகருக்கு இந்த பலனை கொடுக்கும். தந்தைக்கும் ஜாதகமான ஒருமனை சிறப்படுகிறார். 8 பாவத்திற்கிறதுனால தந்தைக்கும் அவருக்கான ஒருமனைகள், தந்தை வழி சொத்துக்கள், தந்தையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டுமில்ல அரசு அரசு வைத்தூரின் அரசு அரசாங்கம் கூறியது இல்லையா, அரசு அரசு சார்ந்த துறைகள், இது எதுவுமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்காது. புரியாம இல்லையா, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சூரியனுடைய காரகத்துவம் இடத்துல எப்படி வந்திருக்கு, பாதிப்பை கொடுப்பதாக, பிரச்சனை கொடுப்பதாக, நீண்ட கால விண்டனங்களை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதே பாவக ஆய்வுக்கு அடுத்து போறோம். பாவகத்தை முதல்ல எடுத்து ஆய்வு செய்யணும். பாவகம் என்ன பாவகம், 9 பாவகம். அதே தான் விதிகள் பாவகத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், யார் இருக்கக்கூடாது, ராகு கேது இருக்கக்கூடாது, இருந்தால் பிரிவை ஏற்படுத்தும். புரியா புரியலையா, யார் இருக்கா 9 ராகு முதலே அடி வாங்கியது 9 பாவம், பாவத்திலே அடி வாங்கிடுச்சு, ராகு உட்கார்ந்து இருக்காரு. அது மட்டும் இல்ல, 6, 8, 12 அதிபதிகள் எங்கேயா சேர்த்து பெற்றாங்க பாருங்க, யாரு 6, 8, 12 அதிபதிகள் யார் இந்த ஜாதகத்துக்கு, 6 அதிபதி சந்திரன், 8 அதிபதி புதன், 12 அதிபதி சனி, இங்கேதான் இருக்காங்களா, யாருமே இல்லை. சரி, இந்த பாவகத்துல ராகு இருக்காரு, அவரு பிரிவை ஏற்படுத்துவார்.
தந்தைக்கும் அவருக்குமான பிரிவை ஏற்படுத்துவார். பூர்வீகத்திலிருந்து பூர்வீகத்திற்குள்ளும் ஒன்பதாம் இடம் சூரியன், பூர்வீகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நிலை இருக்கும், பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாத நிலை இருக்கும். அதை வித்து பிரச்சனை ஏற்பட்டு வித்து அதனால வேற பக்கம் போட்டு பயன்படுத்தலாம். ஆனா டைரக்டா ஒரு பூர்வீகத்தை நிற்க முடியாது, பூர்வீகத்தை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தி கொண்டிருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளும் நிலங்களும் ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது பாவக ஆய்வு. ஒன்பதாம் பாவகத்தை ஆய்வு பண்ணும் போது ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருச்சா ரைட். இது போன ஆறு மாசம் நீங்க இந்த ஆய்வு பண்ணிருக்கீங்க, ஆனா சனி செவ்வாய் எடுத்திருக்கீங்க, இப்ப ஆறு எட்டு பண்ண அதிர்ச்சி எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதே போல ஒன்பதாம் அதிபதியான யாரு சுக்கிரன், ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் எங்க இருக்காரு பாக்கலாம். சுக்கிரன் எங்க இருக்காரு, அங்கேதான் இருக்காரு. எங்க இருக்காரு, ஒன்பதுலயே ஆட்சி, ஒன்பதில் ஆட்சி. அப்போ தந்தை கட்டாயமா நல்லா இருப்பாரு, அவருக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஆட்சி பெற்ற கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டெபிலைட்டா மத்தவங்களை ஆண்டு கொண்டு இருக்கும். ஆனால் அவருடைய யாரு சேர்க்கை பெறாங்க, ராகு சேர்க்கை பெறான். அதனால இந்த ஜாதகர் தந்தையின் மூலமாக அனுபவிக்க எதுவுமே அனுபவிக்க முடியாத நிலை, எதுவுமே பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை, அது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும். தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய நிலையையும் இது ஏற்படுத்தும். இங்க என்ன சொன்னோம், எட்டாம் இடத்துல சந்திரன் சூரியன் உட்கார்ந்துருக்கான், அவன் எட்டாம் அதிபதியோட சேர்க்கை ஏற்பட்டதான் பிரச்சனைகள் வில்லங்கங்களும் வந்துச்சு. ரிசல்ட் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் பிரிவுகள் பம்பு வழக்குகள் இது எல்லாமே சொன்னோம். அதே இங்க ஒன்பதாம் இடத்துலையும் ஒன்பதாம் அதிபதியோடையும் ராகு இணைவு பெற்றதால் பிரிவையும் பிரச்சனையும் வில்லங்கத்தையும் ஏற்படுத்தும், சேர்ந்து வாழ முடியாத நிலை இருக்கும் அப்படிங்கிற ஆக மொத்தம் இந்த ரிசல்ட்டும் இந்த ரிசல்ட் என்னவா இருக்கு, சேமா இருக்கு. அப்ப தைரியமா கஷ்டப்பட்டு என்ன சொல்லலாம், தந்தையுடைய காலத்தை எல்லாம் பூர்வீகம் அப்படிதான் இருக்கும், ஏன்னா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம தைரியமா பண்ண சொல்லலாம். ஏன்னா ரெண்டையும் செக் பண்ணிக்கணும், கால ரீதியாவும் செக் பண்றோம், பாவக ரீதியாவும் செக் பண்றோம், ஒரே ரிசல்ட் வருது. ஆனா அது போற ரூட் வேற, இது ஆய்வு பண்ற சூரியனை இவன் எட்டுல உட்கார்ந்துருக்கான், எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கான், அதனால நம்ம இப்ப ரிசல்ட் எடுத்தான். அதே ஒன்பதாம் பாவத்துல ராகு, ஒன்பதாம் அதிபதியும் ராகுவோட சேர்க்கை, இந்த ராகு என்பவும் பிரிவினையும் பிரச்சனைகளையும் வில்லங்களையும் ஒட்டு போனால் மனோநிலையை கொடுத்து பிரிவுகளை ஏற்படுத்துமா, சேர்ந்து வாழ முடியாத நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாம பூர்வீகத்தில் இருக்கிற சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்தால் பிரச்சனையை உருவாகும், பிரச்சனையோடு இருக்கும். அதனால அதே மாதிரி பிரிஞ்சு வரணும் வந்தா நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் பாவம் மற்றும் அதிபதிகள் ராகுவோடு இடைபெற்றிருந்தாலும் பூர்வீகத்தில் இருந்தால் சிறப்பு இல்லை, பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருக்கணும், வந்திருப்பீங்க, வரலன்னா பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்கிற பலன்களை தெளிவா எடுத்து சொல்லலாம். இது ரெண்டு விதமாகவும் ஆய்வு செஞ்சு நம்ம பலன் சொல்லக்கூடிய இந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதோ அந்த அப்பா நல்லா இருப்பாரு, நல்லா அவர் இருக்க வரைக்கும் நல்லா போல்டா இருந்து நமக்கு என்ன தேவையோ அந்த சுயத்தோட செஞ்சுக்கிட்டு என்னென்ன விலகம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இவர் பண்ணிட்டு இருக்கிறவாரு. ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகம் மற்றவர்களை ஆளும், அதான் ஆட்சி பெற்ற கிரகத்தை குடும்பத்தையும் கொடுக்கும். ஆனா இவருக்கு விலங்குகள் கொடுத்தது ஏன்னா ராகுவோட இணைப்பட்டதுனால தீவிரம் இணைப்பதா இல்லையா, அதனால இவருக்கு பிரச்சனை ஏற்படுத்துது அப்படின்னு வழக்கு புரியுதா. நான் கடையாளம் சொல்லிட்டேன், ஆனால் பொறுமையா ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து ஆய்வு பண்ணி என்ன ரிசல்ட் சொன்னோம் அந்த ரிசல்ட் நீங்க மட்டும் எழுதிக்கணும் புரியுதா. அப்புறம் தெளிவா உங்களுக்கு புரியும், சொல்ற விஷயம் புரியுதா இல்லையா. அப்போ சூரியனுடைய ஆய்வு பண்றீங்க, ஒன்பதாம் பாவத்தையும் ஒன்பதாம் அறிவுலையும் ஆய்வு பண்றீங்க, இது ரெண்டுமே ஒரே ரிசல்ட் இருக்கும்போது ஜாதகர் இந்த பணத்தை நிச்சயமாக அனுபவிப்பார், அதான் அனுபவிச்சு கொடுப்பார். இதுல இல்ல சார் எனக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க, மாநில அப்பா ஒன்னாவே இருக்குங்க அப்படின்னா ஒண்ணு ஜாதகம் போய் இல்ல அந்த ஆடு சொல்றது போய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே அடிவாங்கிச்சுன்னா எங்க இருந்து வர்றது, முன்னாடி வீடு பஞ்சர்னா கூட அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு போயிடலாம், பின்னாடி வீடு பஞ்சரு நான் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தேங்க அப்படின்னு என்ன அர்த்தம், ஒண்ணு பஞ்சர் ஆகாம இருந்திருக்கணும் இல்ல இவர் பொய் சொல்லி இருக்கணும், ரெண்டு காரணமா இருக்கலாம். இது ஒரு வீடு, இது ஒரு வீடு, ஒரு டூ வீலர் இருக்கு, இதுவும் பஞ்சர், இதுவும் பஞ்சர், என்ன ஆயிடுச்சு டோட்டலா பஞ்சர் தான் அர்த்தம். இதுதான் கான்செப்ட். தந்தையை பத்தி ஆய்வு பண்ணோம், இது தாய் சார்ந்த ஒரு நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எடுத்து ஆய்வு செய்ய போறோம். ஒரு தாயை குறிக்கக்கூடிய கிரகம் என்ன,
எந்த பாவம் பாவம் அதிபதி ஆயிருக்கிற கிரகம் என்ன சந்திரன் தாய்க்குடைய பாவம் என்ன அந்த கிரகம் அந்த அந்த நாலாம் பாவத்தை ஆளக்கூடிய கிரகம் நாலாம் பாவத்தில் அதிபதியா வருவாரு யார் நாலாம் பாவத்தின் அதிபதி குரு சனியை குரு அப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஆய்வு பண்ணிட்டோம்னா இவங்க தாயுடைய நிலையை நம்ம தெளிவா எடுத்துரைக்க இயலும் அப்படின்னு புரிஞ்சுக்கலையா இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் ரைட் இப்ப கிரகத்தையும் ஆய்வு பண்ணீங்கன்னா சந்திரன் எங்க இருக்காரு நாலாம் இடத்துல இருக்காரு சந்திரன் இருக்கக்கூடிய இடமும் என்னவா இருக்கு நாலாம் இடத்துல இருக்காரு அதுவும் குருவுடைய விழா இருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அஞ்சோட சேர்க்கை பெறல எந்த பாதிப்புமே அடையாமல் சந்திரன் இருக்காரு அது நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு குருவோட வீட்டிலே உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிற பொழுது குருவுடைய தன்மை இந்த சந்திரனுக்கு இருக்கும் குருவோட வீடா இருக்கிறோம் குருவோட வீடு குருவோட என்ன தன்மை என்ன நீதி நேரம் மற்றவங்க எடுத்து சொல்லக்கூடிய நிலை அது சார்ந்த நிலைகள் ஓரளவுக்கு இவருக்கு தாய்னா என்ன விஷயங்கள் கிடைக்க வேண்டுமோ அதற்கான சாத்திய கூறுகளை இந்த கிரக ரீதியான ஆய்வு கொடுத்தது அதுவும் குருவோட வீட்டுல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க மற்றவர்களுக்கு முடி சொல்லக்கூடிய நிலையிலையும் மற்றவர்களை எடுத்து சொல்லக்கூடிய நிலையிலையும் அந்த தாய் என்ற உறவுகளை இருக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் கொண்டு வராங்க அடுத்த ரிசல்ட் என்ன சொல்லிருக்கீங்க நாலாம் பாவம் புரியா புரியா நாலாம் பாவம் நாலாம் பாவம் யாரு நாலாம் பாவம் தனுசு இது யாரு நாலாம் பாவத்துக்கு கிரகம் என்ன சந்திரன் எந்த அந்த சந்திரன் எந்த வீட்டு கடையில் அதிபதியா இருக்காரு கடகம் எத்தனாம் பாவம் கடகம் பதினோராம் பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் இல்ல அதனால பாவம் பாதிப்படையில லாபாதிபதி போய் உட்கார்றாரு தந்தை தாயை அப்ப தாயினால் ஏற்படக்கூடிய லாபங்களை ஜாதகம் அடைவார் தீமையை கொடுக்கல நன்மை கொடுக்குது ஏழுக்கும் அதிபதி நல்ல பாவ அதிபதியா இருக்காரு அவர் உட்கார்ந்து பத்து யார் உட்கார்ந்து பத்தாம் இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள்ல உட்கார்ல அவர் உட்கார்ந்து பத்தாம் இடத்துல அதனால இந்த குரு என்ற கிரகமும் அதிகமான பாதிப்படையவில்லை புதனுடைய வீடாகி பத்தாவது வரவாசியில் வந்து உட்காருது இங்க சந்திரன் நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கு அது குருவோட வீடா இருக்கு அதனால என்ன இருக்கும் நன்மை ஞாதி நீதி நியாயம் நேர்மை நன்மைகள் அப்படின்னு செய்வாங்க ஆனா இங்க நாலாம் அதிபதியே குருவா இருக்காரு அதனால நியாயமாகவும் நல்லாவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சாத்திய கூறுகள் இருக்கு ஆனா ரெண்டுமே பார்த்து கொள்கிறது பின்னாடி பாதை பத்தி நடத்துவோம் அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் சரசரப்புகள் வந்து போகும் ஆனால் ஆகமப்பா இவருக்கு தாயினால் அதிகமான நன்மைகளைத்தான் பெற முடியும் அவர்கள் ஸ்டெடியாகவும் ஓரளவுக்கு நியாயமா நடந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையக்கூடியவராகவும் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப தாய் தந்தை என்ற காரணம் கிரக ரீதியாகவும் பாதிப்படையில பாவக ரீதியாகவும் பாதிப்படையவில்லை எனவே இந்த தாயை குறிக்கக்கூடிய கிரகம் பாதிப்படையில பாவமும் பாவ அதிபதியும் பாதிப்படையாததுனால ஜாதகர் தாயின் மூலமாக சுகங்களுக்கு நல்ல விஷயங்களை அனுபவிப்பார் இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும் அந்த மாதிரி இருக்கிறது கேட்கறதுல மக்களுக்கு அப்படின்ற மாதிரி நிலைகள் ஏற்படும் வேற ஒன்றுமே அதிகமாக ஏற்படாது அவங்க ஸ்ட்ராங்கா தன்னுடைய செயல்ல நல்லது செய்யக்கூடிய நன்றி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு பலன் சொல்லலாம் இல்லையா அப்ப இது சொல்லக்கூடிய பலனும் அதே மாதிரி இருக்கு இது இதெல்லாம் குருன்னு சொல்ற அம்மாவை குருவோட வீட்டுல இருக்காரு இதெல்லாம் குருன்னு சொல்றோம் அவர் அதிபதி குருவா இருக்காரு புரியலையா அந்த குருவும் யாருடைய வீட்டுல இருக்காரு ஒரு புதுசாகத்தனமா இருப்பாங்க மற்றதை எளிமையா புரிஞ்சுக்குவாங்க புருஷாலத்துக்கு காற்று ராசியில இருக்காங்க அப்ப அந்த தாயக்குடைய கிரகம் குருவாக உட்கார்ந்து இருக்கிறதுனால புருஷாலியாகவும் பிரச்சனை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அம்மா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் புரியுதா இல்லையா அப்ப அந்த தாயின் காரகம் அதிகமான குருவில பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை
ஒரு மணி எப்படி இருக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கேள்வி அந்த கடிவாளத்தை தாண்டக்கூடாது. எதை ஆய்வு பண்றோமோ அதை நோக்கி ஆய்வு போகும் போதுதான் வெற்றி பெற முடியும். இங்க பார்த்துட்டு அங்க பார்த்தா அங்க பார்த்து அங்க பார்த்து பார்த்தா ஒரு பலனை தெளிவா சொல்ல முடியாது. கேள்விக்கு பதில், கேள்விக்கு என்ன பதிலோ அந்த கேள்வியை நோக்கி தான் நம்ம போகணும். ஷார்ப்பா கடிவாள கட்டின குதிரை மாதிரி போய் ஆய்வு பண்ணாதான் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? புரிய புரியலையா? இது தாயை பற்றிய ஆய்வு. புரிஞ்சுக்கீங்க? இதுல அடுத்து இதே ஜாதகத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? மனைவியை பற்றி ஆய்வு செய்ய போறோம். மனைவியை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய கிரகம் என்ன? பாவத்தை கட்டி எந்த பாவம்? ஏழாம் பாவம். இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி யாரு? குருவாக இருக்கிறார். ஏழாம் அதிபதி குருவோட குருவாக இருக்கிறார். மனைவி சுக்கிரன் என்ற பாவத்தால் ஆளப்படுகிறார், கிரகத்தால் ஆளப்படுகிறார். இதை எழுதி பார்த்தீங்கன்னா முதல்ல ஏழாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சாரி கிரகம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. இந்த லக்னத்திற்கு 7, 8, 9 சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். 9 பாவத்தில் சுக்கிரன் என்ன பண்ணிருக்காரு? ஆட்சி பெற்றிருக்கிறார், வலிமையாக இருக்கிறார். ஆட்சியான வலிமை. அப்ப இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதால் மனைவியினுடைய செயல்பாடுகள் நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் பிளானிங்கோடையும் இருக்கும். அப்ப மனைவி என்ன இலக்கணத்தில் இருக்குமோ அழகாகவும் அந்த கணவருக்கு ஏற்றவர் நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் நீட்டா இருக்கணும்னு டெண்டன்சி உள்ளவர்களாக இருப்பார்கள். பொறுமையா இருக்கக்கூடிய டெண்டன்சியும் இருக்கும். என்ன காரணம்? சுக்கிரன் ரிஷபத்தில் 9 ஆட்சி பெறுகிறார். பாவமும் நல்ல பாவம். புரியுதா இல்லையா? 9 ஆட்சி ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்ப மனைவியால் ஜாதக பயனடக்கூடிய நிலையை பெறுகிறார். இல்லையா? மனைவியால் ஜாதக பயனடையக்கூடிய நிலையை பெறுகிறார். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதோட இன்னும் சுலமான ஒரு பலன்களை கொடுப்பதாக இருக்கிறது. புரியுது இல்லையா? அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? இங்க வந்து ஆய்வு பண்ணணும். அது வந்து ரிசல்ட் வந்து மனைவியால் பயன். மனைவி தான் டாமினேட் பண்றாங்க. மனைவி தான் ஆட்சி. மனைவி ஆட்சியில கடம் என்ன? புரியுதா? அப்போ ஏழாம் பாவம், ஏழாம் பாவத்தில் யாருக்கா? தீயகரகமான கேது இருக்கிறது. தீயகரகமான கேது அதுலயே போய் லக்னாதிபதியும் உட்கார்ந்து இருக்காரு. ஏழாம் வீடு யாரோட வீடு? கேதுங்கிறது யாருடைய வீடு? மனைவியுடைய வீடு. மனைவியோட வீட்டுல யாரு இருக்கா? லக்னம் ஜாதகர் உட்கார்ந்து இருக்காரு. அது யாருடைய சேர்க்கப்பட்டிருக்காரு? கேதோட சேர்க்கப்பட்டிருக்காரு. புரியா புரியலையா? அது மட்டும் இல்ல, இங்க லக்னம் நீசபலம் பெற்றிருக்கிறது. நீசபலம் பெற்று கேதுவோட இணை பெற்று யாரோட உட்கார்ந்துருக்காரு? மணியோட உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணும் இல்ல கேது. அது மட்டும் இல்ல, புதன் என்னவா இருக்காரு? நீசகதியில இருக்காரு. புதன் நீசகதியில மட்டும் இல்ல, லக்ன அதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ இந்த 1 அதிபதி இந்த இவரு இங்க உட்காந்து யார் பாத்துருக்காங்க? ராகு. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளோட வீட்டுல சொந்த வீட்டுல இருக்க முடியாது. கேட்டீங்க முதல்ல இல்லையா? தாயை விட்டு பிரிஞ்சிருப்பாங்கன்னு கேட்டீங்க. இவர் இவருடைய இடத்தை விட்டு பிரிஞ்சிருப்பார். இவருடைய ஊரு, இவர் பிறந்த இடம் எல்லாத்தையும் விட்டு. ஏன்னா இந்த லக்ன பாவத்தில் பிரிக்கக்கூடிய ராகு உட்கார்றாங்க. அப்ப இவர் என்ன பண்ணிடுவாரு? சொந்த ஊரை விட்டு வெளியே வருவார். எங்க போவாரு? ஆட்சி பெற்றிருக்கிறார். இவர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலையை ஜாதகர் பெறுகிறார். அதனால பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை ஓடும். ஆனாலும் ஏழாம் பாவத்தில் கேது இருப்பது
திருமண உறவில் திருமண வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தடை என்பது மட்டுமில்ல, ஒரு நேரத்தையான முறையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ சரி சார், ஏழாம் பாவம் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிறதுனால ஜாதகம் ஏற்பட்டிருக்காரு. ஆனா அதிபதி என்ன பண்ணிட்டாரு, குரு பத்திரம் போய் உட்கார்ந்து புதனுடைய வீட்டுல இருக்காரு. புரியா புரியலையா? உங்க அம்மா எப்படி மற்றவர்களை புத்தி சொல்லக்கூடிய அறிவு பலம் மிக்கவர்களா இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த மனைவி குறிக்கக்கூடிய அதிபதியான குருவும் புத்திசாலித்தனத்தோட என்னென்ன தப்பு ஒரு பண்ணுவாரு தெரியாதா அப்படின்னு பண்ண காட்டியுமே கண்டுபிடிக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தோடு இருக்கக்கூடிய நிலையில ஆட்சி பெற்றிருக்கிறார். அதனால இவர் தன்னுடைய மனைவியுடைய சொல்லை கேட்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் பொழுது சுகமான திருமண வாழ்க்கை பெறுகிறார்கள். அதனால் இவர் ஆட்சி பெற்றிருக்கார். இவரால் ஜாதக பலனும் அடைகிறார். புரியா புரியலையா? இதுல இந்த பாவம் கெட்டு இருந்தாலும் அதிபதி என்ன பண்ணிடுறாரு, நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி போகிறார் இருக்கிறார். அதனால ஜாதகர் என்ன பண்ணணும், வீட்டுக்காரமா சொல்றது கேட்டு அனுசரிச்சு வாழ்க்கையை ஓட்டுனா சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார். இதுல இவர் உடன்பாடு இல்லாத பட்சத்தில் விரக்தியான மனநிலையும் திருமண வாழ்க்கையில் தேவையான குழப்பங்களும் ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியா புரியலையா? இதான் பலனா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. புரியதா? புரியதா? வாங்க. இதுதான் எடுத்து